சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜ்முத்து அன்னதானத்தை கொண்டேன்னு ஒத்துக்கிட்டான உடனே மகால இருந்து வீட்டுல இருக்க எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா பிரசாத் அண்ணனுக்கு இனிமே பிரச்சனை இல்ல, ஈஸியா கேஸ் இருந்து வெளில வந்துடுவார்ல, அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க எல்லாரும். நானும் உங்களை மாதிரி அவனை அடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் மச்சான், ஆனா அந்த டென்ஷன்ல அவனை அடிக்கிறத மறந்துட்டேன் மச்சான். அதனால என்ன, அவன் அடியாளத்தை போட்டு அடிச்சிட்டு இருந்தே, நானே இன்னும் அவளை முத்தி இருக்கணும், அதுக்குள்ள போலீஸ் வந்தாங்க, அப்புறம் என்ன பண்றது? ஆமா, நீ என்ன அவர்ட்ட போய் கட்டையை கிட்ட காமிச்சு பேசிட்டு இருக்க, கடுப்பாயிர போறதா புடிங்க போட்டேன் நானு. அது டென்ஷன்ல நம்ம என்ன ஹேண்டில் பண்றோம்னு நம்மளுக்கே தெரிய மாட்டது மச்சான். மாப்பிள்ளையாட்டு என் மகன் ஆட்டோவில் போய் ஆக்சிடென்ட் ஆவானடா. ஐயா, ஏய், அந்த பயல இப்பவே இந்த நிமிஷமே என் காரை விட்டு இறக்கி விடுறான். ஐயா, ஏய், இறக்கி விடுறா கீழே, முதல்ல காரை நிறுத்து. அரை நிமிஷம் கூட அந்த பையன் என் காரில் இருக்கக்கூடாது. இருந்த உன்னை தொலைச்சு முடியுது ஆஸ்கர். ஏய், அவன்கிட்ட எந்த ஓரம் சொல்லாத, உடனே கிளம்பி வாங்க. சரிங்க ஐயா. என்னண்ணே, என்ன வண்டி நிப்பாட்டீங்க? எல்லாரும் ஒரு நிமிஷம் இறங்கலாம். எதுக்குண்ணே? சொல்றேன், எல்லாம் இறங்க. என்ன, உங்களை இறக்கி விட்டு ஐயா வண்டி எடுத்து சொன்னார். என்ன மச்சான், மாமனார் என்ன லூசா? நம்ம அங்கதானே போயிட்டு இருக்கான், நம்மள நடு ரோட்ல இறக்கி விட்டு போறான், என்ன அர்த்தம் அது? எங்கேயா போக வேண்டிய வேலை இருக்கோ, அதான் வண்டி எடுத்துட்டு சொல்றாரு. ஆனா எதனா வேலைன்னா, ஒரு ஆட்டோல போறாரு, நீங்க எடுத்துட்டு போன காரை திரும்ப கொண்டு வர சொல்ல மாட்டாரு? கரெக்ட் தானே, அது நடு ரோட்ல இறக்கி விட்டு போறேன், இதுல என்ன அர்த்தம் இருக்கு? என்ன மச்சான், நீங்களும் அவரோட மாப்பிள்ள, உங்களை இப்படி மரியாதை தெரியாம நடுவில் விட்டுட்டு அதை டிரைவர் சொல்லிட்டு போறேன், என்ன மச்சான் அது? ஒருவேளை மலர் நீ கூட்டிட்டு போறதுக்கு ஹாஸ்பிடல் வந்து போறோம், அதனால வண்டி எடுத்துட்டு சொல்லிருப்பாரு. டேய், நம்மள அங்கதானா போறான், அவர் அங்க வந்தோட எதனால ஹாஸ்பத்திரியில பேசிக்கிறாம்ல, அது மலரக்கா ஆட்டோல வரேன் சொல்லி சொல்லிச்சுல, அப்புறம் என்ன அங்க வச்சு பேசிக்கிற வேண்டியானே? இப்ப என்ன அவசரம் இப்படி இறக்கி விட்டு போறாங்க நடு ரோட்ல? இது எனக்கு ஒன்றும் சரியா வரல, அது என்ன நீங்க போன் பண்ணி கேளுங்க அவர்கிட்ட. இது இப்பெல்லாம் விடக்கூடாது மச்சான், மரியாதை கட்டத்தனமா இருக்கு. என்ன அண்ணே, அண்ணே, லைன் கிடைக்கல. என்ன சொல்லுது? என்ன மச்சான், சுவிட்ச் ஆஃப் வருது மலர் போன். என்ன பண்றது? நீங்க இன்னும் நேரம் நம்ம வீட்டுக்கு போங்க, நான் மலர் வீட்டுக்கு போய் அதை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க எப்படி போவீங்க? நான் நடந்து போய்க்கோண்டா, போற உள்ள ஆட்டோ எடுத்துட்டு போவேன். என்ன மச்சான், நீங்க அந்த ஆளுக்கு இப்ப உடனே கார் வேணும்னா நீங்க அங்க போய் எடுத்துட்டு வரும்போதே அவரை சொல்ல வேண்டியதானே? எனக்கு கார் வேணும் மாப்பிள, நீங்க கால் டாக்ஸில போய்க்கங்கண்ணே. சும்மா மரியாதை கட்டத்தனமா அப்படி நடு ரோட்ல விட்டு போனா என்ன பண்றது? சும்மா இதெல்லாம் சாதாரணமா எல்லாத்தையுமே விட முடியாது மச்சான். சும்மா இதெல்லாம் நீங்க இப்படியே என்கரேஜ் எல்லாம் பண்ணாதீங்க. சரி, நீங்க போங்க, போ. சொன்னா கேளு, யார்ட்டையும் சொல்ல வேணாம் வீட்டுல. ஆ, ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்ல விஷயம் இது. இப்படி நடு ரோட்ல இறக்கிட்டு போறாங்க, யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சும்மா போங்க மச்சான். டேய் வாடா.